இவர் துணை பேராசிரியர் அருள்நிதி நாகராணி அம்மா அவர்கள். அவர்களை பற்றிய சிறு குறிப்புகள். துணை பேராசிரியர் நாகராணி அம்மா அவர்கள் மனவளக்கலையில் 14 வருடங்களாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார்கள். ஓஎச்இ பிஎஸ்சி ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கிறார்கள். சக்தினர் அறக்கட்டளை தவமையங்கள் மற்றும் ஐயப்பன் தாங்கள் பாலாஜி நகரில் சிறப்பாக தொண்டு செய்து வருகிறார்கள். இன்று அவர்கள் சிந்தனை விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இறை உணர்வு. நாம் அனைவரும் இச்சிந்தனையோடு மனதை ஒன்றுபடுத்தி பயன்பெறுமாக. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. பேசலாமா? நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்ரியம், குரு புகழ் வாழ்க, குருவின் மலரடி சரணம். திருவள்ளூர் மண்டல தலைவர் திரு டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், துணை தலைவர் திரு ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரு ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எகுணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இன்று இறை வணக்கம், குரு வணக்கம், ஹேமா அம்புஜி அம்மா அவர்கள் மிக சிறப்பான முறையில் பாடினார்கள். ரவி ஆறுமுகம் ஐயா என்னை அறிமுகப்படுத்தியதற்காக மிக்க நன்றியையும், உஷா அம்மா அவர்கள் மிக ஆழமான அமைதியான முறையில் சாந்தி தவம் இயற்றி கொடுத்தார்கள். அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அமைதியான மனநிலையிலே இன்று சிந்தனை தலைப்பு இறை உணர்வு. இறை உணர்வு என்பது மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது. வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே தூள பொருட்களை துய்ப்பதும் அதனோடு உபயோகப்படுத்தி கொண்டும் அதன் காரணமாகவே துன்பப்படுவதும் வழக்கமாகவே நாம் வந்து இருக்கிறோம். அந்த அந்த பொருட்களை துய்ப்பதாலேயே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இது ஒரு மயக்கத்திலே இருக்கிறோம். இந்த மயக்கத்திலிருந்து நாம் வந்து விடுபட்டு நாம் தெளிவு பெற வேணும்னா அவசியமா அனைவரும் இறை உணர்வை பெற வேண்டும். எப்படி நாம் இறை உணர்வை பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இறையுணர்வு பெற்றவர்கள் காட்டும் அந்த அறிவின் விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் இறை உணர்வை பெறலாம். அதற்காக நமது ஆசான் அருத்தந்தை அவர்கள் இறையுணர்வை உணர்ந்ததை உணர்ந்தவாறே அத்தனையும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது, சொந்தமானது என்ற அந்த அடிப்படை கருத்தை தான் வைத்து கொண்டு எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இறை உணர்வை விளக்கியுள்ளார். பல நூல்களின் வாயிலாகவும் அந்த பல கவிதைகள் மூலமாகவும் இறை உணர்வை பெறுவதற்காக நமக்காக அரும்பாடுபட்டு வடிவமைத்து கொடுத்துள்ளார். ஆசான் அவர்களின் இறைநிலை விளக்கமும் அதோடு ஆசான் அவர்கள் வடிவமைச்சு கொடுத்திருக்க அனைத்து தவங்களும் அகத்தாய்வு பயிற்சி முறைகளும் தெய்வ நிலையை உள்ளது உள்ளவாறே உணர்ந்துக்கிறதுக்கு நமக்கு வழி செய்திருக்கிறார். தக்க பருவத்துல ஞானத்தை பெறத்துக்கு வழியை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும்.
தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன் என்கிறார் நம்முடைய சுவாமிஜி. மன அலைச்சூழலின் விரைவை குறைச்சிக்கிட்டு அந்த அமைதியிலே அந்த அறிவை உணர்ந்து அவ்வருபமான அறிவே தெய்வ நிலை என்று நாம அதுவாக பெறுகின்ற அனுபவ நிலை உணர பெறுவதுதான் இறை உணர்வு. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு ஆகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்து விதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூட்சமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தன்னையறிந்த வித்தியது தர்க்கம் வேண்டாம். எனவே இறைநிலையை எழுத்தின் மூலமோ பேச்சின் மூலமோ உள்ளவாறே விளக்கவும் விளங்கி கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு சிந்தனை கருத்து. இப்போ 10 மிகச்சிறந்த ஓவியர்கள் இருக்காங்க. அவர்களிடம் நான் போயிட்டு என்னோட சகோதரர் படத்தை நீங்க வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சகோதரர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வர்ணனையை அப்படியே சொல்றேன். என்னோட சகோதரர் ஒரு 6 அடி உயரம் இருப்பாரு. அவர் வந்து முகம் கோள வடிவமா இருக்கும், கண்கள் இப்படி இருக்கும், அவரோட மூக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஃபுல் உருவத்தையும் கைகள் இப்படி இருக்கும் கால்கள் இப்படி இருக்கும் எல்லாமே வர்ணனையா நான் சொல்றேன். அந்த 10 பேருமே அந்த படத்தை வந்து வரைகிறாங்க. இப்போ வரையும் போது வரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அந்த 10 பேர் வரைஞ்சது நான் சொன்ன வர்ணர் மாதிரி இருந்ததுன்னா இருக்காது. அந்த 10 வரைபடங்களுமே வேற வேற மாதிரி தான் ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். எவ்வளவுதான் நான் அந்த வர்ணனை அப்படி இருக்கிறது இருக்கிற மாதிரி சொன்னா கூட அந்த வித்தியாசம் நிறைய இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பழமொழி இருக்கு, இந்த பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிஞ்சது அப்படின்ற பழமொழி. அது எப்படின்னா இப்போ ஒரு பொம்மையை செய்யறாங்கன்னா அந்த உறுப்புகள் எல்லாம் தனித்தனியா செஞ்சிருவாங்க. கால்கள் தனியா, கைகள் தனியா, முகம் தனியா, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா செஞ்சுட்டு அப்புறம் கடைசியில அந்த உருவத்தை வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அந்த ஒரு உருவமா வாக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி பிள்ளையார் பொம்மை வந்து செய்யறாங்க. அந்த அவர்கிட்ட வந்து ஒரு சீடன் வந்து சேர்றான் வேலை கத்துக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி செஞ்சு இப்படி எல்லாம் ஒட்ட வைக்கணும்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த பிள்ளையாரோட தும்பிக்கையை வந்து அவர் வந்து பின்னாடி எடுத்துட்டு போய் ஒட்டிடுவாரு. அப்போ தெரியாம அவருக்கு தெரியாது அவர் சொன்னது எப்படின்னு புரிஞ்சுக்காம. அப்போ அது பார்த்தோம்னா பிள்ளையாரா இருக்காம குரங்கு இது மாதிரி இருக்கிறதுனால இதான் அதனாலதான் இந்த பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்தது அப்படின்ற பழமொழி அது மாதிரிதான் வந்தது. அதனாலதான் இப்போ என்னோட சகோதரரை பத்தி அந்த எவ்வளவு சொன்னாலும் அந்த ஓவியங்கள் வந்து சிறப்பா இருக்காரு இந்த மாதிரிதான் இருக்கும். அதனால அதுக்கு மாதிரி இல்லாம இப்ப என் சகோதரரை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டு அவங்க முன்னாடி இவர் தான் எங்க சகோதரர், இவரை மாதிரி நீங்க படம் வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அந்த 10 பேருமே நல்லா சிறப்பா வரைஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் பார்த்துட்டு நேர்ல நின்று இருக்காரு பார்த்துட்டாங்க. அதனால அதே மாதிரி அந்த படங்களும் வரைஞ்சு கொடுத்துருவாங்க. அவரோட படத்தை முழுசா வரைஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரிதான் குழப்பங்களை எல்லாம் நீக்கி இறையுணர்வில் ஆர்வமுடைய எல்லாருமே இறை உணர்வை பெறலாம் என்ற உறுதியை நம்மளோட மகான் நமக்கு கொடுக்கறாரு. சிந்தனை ஆற்றல் உள்ள அத்தனை பேருமே இறை உணர்வை வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போ இறை உணர்வை உணர்றதுக்கான சுவாமிஜி வந்து ஒரு கவி மூலமா நமக்கு விளக்கி இருக்காரு. அந்த கவியை பார்க்கலாம். மதிப்புடைய மாண்புமிக்க அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்கு மறைபொருளாம் தெய்வ நிலை தெளிவாக விளக்குகிறேன். மனம் விரித்து ஏற்றுக்கொள்வீர். எதுவும் ஆகும் இயல்பாம். வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். இதுவே அருட்பேராற்றல். இதனைத்தான் இறைநிலை என்று உணர்ந்திட்டேன். உங்களுக்கும் எடுத்து சொன்னேன். இவ்வுண்மை மறுத்திட்டால் எப்பொழுதும் எவரும் தெய்வம் உணரப்போக அதிவிரைவாய் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் இதுவே பிரம்மம். இதன் அழுத்தம் விட்டு விட்டு இயங்குவதே அதிர்வு காலம். இவ்வதிர்வின் மூலமே அனைத்து மாற்றங்கள் பிரபஞ்சத்தில் இவ்வதிர்வின் மூலமே அனைத்து மாற்றங்கள் பிரபஞ்சத்தில் அப்படின்னு முழுசா இந்த கவியை மூலமாக நமக்கு இறைநிலையை உணர்த்தி இருக்காரு சுவாமிஜி அவர்கள்.
மனிதனிடம் இறைநிலையே அறிவாக விளங்குகின்ற உண்மையினை அறிகின்ற போது பிரபஞ்சத்தோட அமைப்பு மற்ற நிகழ்ச்சிகள் முழுமையாகவே நாம் வந்து உணரலாம். இப்போ இறைநிலையை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாடு. இப்போ நம்ம எந்த ஒரு கணக்குக்கும் சரியான விடையை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பாடு அல்லது அந்த சூத்திரம் அந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த கணக்கை வந்து நம்ம சிறப்பாக போட்டு அந்த விடையை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதே போலதான் இறைநிலையை உணர்வதற்கும் இறைநிலையின் தன்மைகளை என்னென்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு நாம வந்து அகத்தவம் இயற்றும் போது இந்த இறைநிலையின் தன்மைகளை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து கொள்வதற்கு எளிதாகிறது. இப்போ இறைநிலையை பத்தி தத்துவ ஞானிகள் வந்து தெய்வம், பிரம்மம், கடவுள், மெய்ப்பொருள், பரவெளி, சூன்யம், சைதன்யம், பால், பூரணம், இயற்கை, பரம்பொருள், அகண்டம், இன்னும் பல பேர்களில் வந்து நம்ம தத்துவ ஞானிகள் வந்து நமக்கு இறைநிலைக்கு வந்து பெயர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. இறைநிலையின் தன்மைகளை பார்த்தோம்னா இறைநிலை இல்லாத இடமே இல்லை. இறைநிலை எங்கும் நிறைந்து பூரண பொருளாகவே இருக்கிறது. இறைநிலை அனைத்திற்கு உள்ளும் ஊடுருவும் பாய்ம பொருளாகவும் அனைத்தையுமே தன்னுள் ஊடுருவத்தக்க மேன்மை நிலையாகவும் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் பயிர்களை நம்ம போட்டு ஊற வைக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பயிர்கள் தண்ணீருக்குள்ள இருக்குது. இதனால இதுதான் பயிருக்குள்ள வந்து தண்ணீர் வந்து அந்த பயிருக்குள்ள ஊடுருவி போகுது. அதே மாதிரி பயிர்களும் தண்ணீருக்குள்ள இருக்குது. இதுதான் வந்து பயிருக்குள்ள தண்ணீர், தண்ணீருக்குள்ள பயிர். இது மாதிரி இறைநிலை வந்து எல்லா இடத்துலயும் ஊடுருவியும் இருக்கு, தனக்குள்ள எல்லாத்தையும் ஊடுருவும் நிலையாகவும் இருக்கு. சுத்தவெளி தூய்மையான பளிங்கு போன்றது, தடையற்றதாக உள்ளது, தங்கு தடை இல்லாமல் எந்த ஒன்றையும் பார்க்கும் வழியாக இருக்கின்ற பொருள் சுத்தவெளியே ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல ஒரு மலையை நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல இருக்கிற நட்சத்திரங்களையும் பார்க்குறோம். நமக்கும் அந்த பொருட்களுக்கு இடையில சுத்தவெளி தான் இருக்கு. சுத்தவெளி தான் எல்லா தோற்றங்களுக்கு அடிப்படை ஆற்றலாகவும் அறிவாகவும் விளங்குது. தோன்றிய பொருட்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டும் இயக்கை கொண்டும் இருக்கிறது இந்த சுத்தவெளி தான். இந்த சுத்தவெளியால தான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லா பொருளையும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம சுத்தவெளி வந்து அன்பும் கருணையுமாக உள்ளது. எல்லாம் அல்ல சுத்தவெளியை அறிவு உணர்ந்து கொண்டால் அந்த அறிவு செயல்படும் போது அன்பாக மலரும். பார்க்கும் உயிரினங்கள் அனைத்தும் அந்த இறைநிலையின் பின்னந்தான் என்ற உணர்வு பெற்றுட்டோம்னா எவ்வுயிருக்கும் நம்ம தீங்கு செய்யவே முடியாது. அன்பு தானா மலரும். அதே மாதிரி கருணை இருந்துச்சுன்னா அந்த துன்பப்படும் எந்த உயிர்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுதான் வந்து கருணை. இந்த அன்பு இருந்துச்சுனாவே கருணை தானாகவே உருவாக்கும். இந்த அன்பும் கருணையும் வந்து இறைநிலையின் தன்மைகள். இதுவே வந்து ஈசோபநிஷத்துல வந்து சொல்றாங்க, அது நகர்கிறது, அது நகர்வதில்லை, அது தூரத்தில் இருக்கிறது மற்றும் அருகே இருக்கிறது, அது எல்லாவற்றின் உள்ளேயும் இருக்கிறது, அது எல்லாவற்றின் வெளியேயும் இருக்கிறது. இறைநிலையை தான் இந்த மாதிரி ஈசோபநிஷத்துல நமக்கு உணர்த்தி இருக்காங்க. இறைநிலையின் வல்லங்களை விளக்க முயற்சிப்பது எவ்வளவு கடினமானது என்பதை ஆழ்வார்கள் உணர்த்தி இருக்காங்க. சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற பொருளும் நீ. 4000 திவ்ய பிரபந்தத்துல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இறைநிலையை பத்தி. சுத்தவெளி எல்லையற்றது. வானத்துல கண்ணு கெட்டிய தூரம் வர நம்ம பாக்குறோம் கோள்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை நம்ம பாக்குறோம். அப்போ பிரபஞ்சத்திற்கு அப்பால சுத்தவெளி தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா கணிக்க முடியாத அளவுக்கு அப்படியே பறந்து விரிந்து அது வந்து இல்லாத இடமே இல்லை. அது வந்து எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கு. ஆனா தோற்றமா நம்ம பாக்குற உருவங்கள் எல்லாமே எல்லை கட்டி கொண்டவை. அவற்றுக்கு வந்து நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. அதனாலதான் அதனால வந்து அந்த தோற்ற பொருட்களை நம்ம தனித்தனியாவும் பிரிச்சு பார்க்க முடியாது.
அது மாதிரி சுத்த வெளியை நம்மால வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி அதை வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இப்போ சுத்த வெளி இருக்கு, சுத்த வெளிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சோம்னா அது இலக்கட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அப்போ சுத்த வெளிக்கு அப்புறமா எதுவுமே இல்லை, என்ன இருக்கு, சுத்த வெளி தான் இருக்கு. அதனால சுத்த வெளி வந்து எல்லையற்றது, சுத்த வெளி வந்து கும் இருட்டு. எப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பகல்ல நமக்கு வந்து வெளிச்சமா இருக்கு, சூரியன் வர்றதால சூரியன் இருக்கிறதால நமக்கு வெளிச்சம் தெரியுது. இப்போ அந்த அந்த இடத்துல சூரியனே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இருள் தான் சூழ்ந்து கொள்ளும். அதே மாதிரி இரவுல வந்து நட்சத்திரங்கள், வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அந்த நட்சத்திரங்களே இல்லைன்னா இருள் சூழ்ந்து கொள்ளும். இப்போ இது இல்லைன்னா இப்போ அங்க இருக்கிறது என்ன இருக்கு, சுத்த வெளி தான் இருக்கு. சுத்த வெளி அந்த கருப்பாக கும் இருட்டாக சுத்த வெளி தான் இருக்கு. அதனாலதான் சுத்த வெளி வந்து கும் இருட்டு அப்படின்னு சொல்றாங்க. சுத்த வெளிதான் ஆதி, சுத்த வெளிதான் பிரபஞ்சத்திற்கு மூல நிலை. அந்த மூல நிலை தான், அதனாலதான் அது ஆதி நிலை. சுத்த வெளிதான் முதல்ல இருந்துச்சு, அது எதுல இருந்தும் வரல, ஆனா அதுதான் இருப்பு நிலை. அதனால சுத்த வெளிதான் ஆதி. அதே மாதிரி சுத்த வெளியே அனாதி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா சுத்த வெளிக்கு ஒரு மூலமே இல்லை, அது வந்து வேற ஒரு பொருள்ல இருந்து தோணல. ஆகவே அதை வந்து அனாதி அப்படின்னு சொல்லலாம். சுத்த வெளிய ஆதினும் சொல்லலாம், அனாதி அப்படின்னும் சொல்லலாம். சுத்த வெளி ஒன்றும் இல்லாதது வெற்றிடம் என கருதுவது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, சுத்த வெளியை அறிகிற ஆறாவது அறிவும் சுத்த வெளியாகவே இருக்கிறது. இப்போ சுத்த வெளியை நம்ம ஆராயும் போது அறிவு விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. சுத்த வெளி எல்லையற்றது, ஆகையால் நம்முடைய மனமும் எல்லையற்று விரிந்து 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 செல்கிறது. அங்கு அறிவிற்கு தட்டுவது எதுவுமே இல்லை. இதனாலதான் தாய்மானவர் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு, அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்குயிராய் தழைத்தது, மனவாக்கினில் தட்டாமல் நின்றதெது. மனவாக்கினில் தட்டாமல் நின்றதெது என்ற கேள்வி மூலம் உணர வைக்கிறார் தாய்மானவர் பாடல்ல. மனவாக்கினில் தட்டாமல் நின்றதால் தான் அந்த அந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம கருதி திரும்பி விடுகிறோம். ஆனா இங்கு அறிவு பேரறிவோடு கலந்து ஒன்றுபட்டு விடுகிறது. இங்க என்ன நடக்குது அப்படி அங்க என்ன நடக்குதுன்னா, அறிவு பேரறிவோடு கலந்து ஒன்றுபட்டு விடுகிறது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட பார்த்தோம்னா, ஒரு தொட்டியில இருக்கும் தண்ணீர்ல நம்ம ஒரு பெரிய பனிக்கட்டிய போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி அந்த தண்ணீரோடு கலந்து விடும். இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுமா தண்ணி வேற பனிக்கட்டி வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அந்த பனிக்கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி அந்த தண்ணீரோடவே கலந்து ஒன்றுபட்டு போச்சு. இதே மாதிரிதான் அறிவு பேரறிவோடு கலந்து ஒன்றுபட்டு விடுகிறது. நீ அதுவானால் அதுவே உணர்த்தும். இதுதான் இறைநிலை. உள்ளதை உணர்வதுதான் இறை உணர்வு. நல்லதை செய்து அல்லதை தவிர்த்தல் தான் அறநெறி. இறை உணர்வு பெற்றுவிட்டோமானால் நமது வாழ்க்கையே அறநெறியாக மாறிவிடும். இப்போ இறை உணர்வு நமக்கு கிடைச்சிச்சுனாவே அறநெறியா நம்ம வாழ்க்கையே அறநெறியா மாறிவிடும். இறை உணர்வும் அறநெறியும் வந்து ரெண்டு தண்டவாளங்கள் மாதிரிதான், அப்படின்னு தான் ரெண்டுமே சேர்ந்து போனால் போகணும். அறநெறி அப்படின்றது வந்து ஒழுக்கம் கடமை ஈகை. இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும். இறை உணர்வு பெற்றுட்டு ஒழுக்கத்தோ இந்த அறநெறிப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வந்து முழுமை பேர் அடையலாம். ஒழுக்கம்னா நம்மளால யாருக்கும் துன்பம் கொடுக்கூடாதுன்னு நம்மளோட சுவாமிஜி வந்து இரண்டொழுக்க பண்பாடா நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நம்ம இந்த ரெண்டு லைன்ல கொடுத்துருக்க, இந்த மகரிஷி கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஒழுக்க கடைபிடிச்சாவே நம்ம வந்து இந்த ஒழுக்கத்தோடு நம்ம சிறந்து விளங்கலாம். கடமை அப்படின்னு சொன்னா சுவாமிஜி வந்து ஒரு பிடி உணவில் ஒரு பிடி உணவுல நம்ம வந்து எவ்வளோ பேரோட உழைப்பு அதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம வந்து கடமையை எவ்வளோ நமக்கு ஒரு பிடி உணவு கையில வருதுன்னா அது எவ்வளோ பேரோட உழைப்பு, அவங்க எல்லாம் உழைச்சி
கொடுத்துருக்கனால்தான் நமக்கு வந்து இந்த உணவா கிடைச்சிருக்கு. நம்ம சமுதாயத்துல இருக்கிறோம் அப்படின்னா இந்த சமுதாயத்துல இருக்கிற எல்லாரோட உழைப்புலதான் இருந்துதான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். நம்மளால முடிஞ்சதை வந்து நம்ம வந்து கடமை உணர்வா வந்து கொடுக்கணும் சமுதாயத்துக்கு. என்ன முடியுமோ நம்மளால அந்த மாதிரி நம்ம கடமை உணர்வு ஆற்றணும், அதுதான் வந்து கடமை. அதே மாதிரி ஈகை, ஈகை அப்படின்னு சொன்னா பணம் பொருள் அந்த மாதிரிதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை நம்மளால என்ன முடியுமோ, யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு, எந்த உயிர்கள்லாம் துன்பப்படுதோ அந்த அது அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்சதை கொடுக்கலாம். ஈகை என்ன, ஒரு வாழ்க்கை வல்லமுடன் சொல்லி வாழ்த்து சொல்றது கூட ஈகை தான் அப்படின்னு நம்ம சுவாமிஜி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடியாதவங்க, இந்த வயசுல பெரியவங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். இதுதான் ஈகை. இந்த இறை உணர்வும் அணை அறநெறியும் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நமக்கு தனி மனிதனும் அமைதி கிடைக்கும், சமுதாயத்திற்கும் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். ஆனா இந்த இறையுணர்வும் அறநெறியும் இணைந்த வாழ்வில் தான் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் அன்பு அமைதி ஆனந்தம் என்ற எல்லா வளங்களும் அமையும் என்று என்னோட சிற்று அறிவுக்கு எட்டிய வரையில் சிந்தனை விளக்கம் அளித்துள்ளேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.